சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னா பட்டர் சிக்கன் அண்ட் நான் பிள்ளைங்களுக்கு எல்லாம் ரொம்ப விருப்பமான ஃபுட்டு பட்டர் சிக்கன் அண்ட் நான் இன்னைக்கு நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போறேன் ஓகேங்களா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பண்ண போறது நானும் பட்டர் சிக்கன் சரிங்களா. இப்போ நான் எப்படி செய்கிறது, ஈஸியாக வீட்லேயே செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஒரு 2 கிளாஸு மைதா மாவு எடுத்திருக்கோம், அது கூட ஈஸ்ட்டு சேர்த்து நம்ம செய்ய போகிறோங்க. சிலவங்க வந்து தயிர் போட்டு அப்படி சோடா மாவு போட்டு செய்வாங்க, நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது ஈஸ்ட் போட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஜஸ்ட்டு முதல்ல ஈஸ்ட்டு நம்ம ஆக்டிவேட் பண்ண வைக்கணும். ஸோ ஒரு ஸ்பூன் ஈஸ்ட் எடுத்துக்கிட்டேன். ஈஸ்ட் எடுத்துட்டு லூக் வார்ம் வாட்டரில் இந்த ஈஸ்ட்டை நம்ம போட்டுக்கணுங்க. ஏன்னா பச்சை தண்ணியில் போட்டால் கரையாது, ஸோ அதனால் இதில் போட்டுக்கோங்க. தென் எப்போவுமே ஈஸ்ட் வந்து சுகர் கூட தான் ஒர்க் ஆகும். ஸோ ஒரு சுகரும் ஒரு ஸ்பூன் போட்டோம். ஸோ இதை வந்து கரைச்சி கொஞ்ச நேரம் அப்படியே வச்சிருங்க, இது ஆக்டிவேட் ஆகட்டும் ஓகேங்களா. அதுக்குள்ள மைதா மாவில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எண்ணெயை சேர்த்துக்கோங்க. அது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா அதை முதல்ல மிக்ஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா, மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இந்த கரைச்சி வச்சுக்கோ இல்லை ஈஸ்ட் வாட்டர் அது வந்து இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். அந்த தண்ணி பத்தாதுங்க, ஸோ வி கேன் ஆட் சம் வாட்டர் ஆல்சோ. அப்போவே இந்த ஈஸ்ட் போடும்போதே மைதா மாவில் ஒரு ஸ்மெல் வரும். அப்படியே கொஞ்சம் பட்டர் எடுத்துக்கோங்க. பட்டர் எடுத்து இது கூட சேர்த்து நல்லா இப்போ செய்வோம். நம்ம பிசைஞ்சு வச்சுட்டோம், நம்ம கையோட சூட்லேயே அது நல்லா மெல்ட் ஆகிடுங்க. கொஞ்சம் நேரம் கொஞ்சம் குழந்தான் வரும், அப்புறம் நம்ம பிசைய மாவு ரெடி ஆகிடும். பார்த்துருங்க, பட்டர் நான்ங்க, பட்டர் நான் அண்ட் பட்டர் சிக்கன் நெக்ஸ்ட் செய்ய போகிறது. ஹெவி ஃபுட்டு தான், பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. எப்பவுமே ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா பிசையணுங்க, அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும் நான். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மாவு ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா, கொட்டாமல் வந்துட்டு பார்த்தீங்களா. இந்த மாதிரி பண்ணிட்டு கொஞ்சமாக அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஏன்னா ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு வேண்டி கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு வெட் கிளாத் போட்டு மூடி வச்சுக்கணும். ஒயிட் கலராக இருந்தால் ஓகே நல்லது. ஒரு 2 hours இந்த மாவை ரெஸ்டில் வைங்கங்களா. 2 hoursக்கு அப்புறம் நம்ம நான் எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு காட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இது அவளுக்கு பாப்பாவுக்கு சிக்கன் 65 வேணும்னு கேட்டதுனால நான் ஆல்ரெடி அதை கொஞ்சம் உப்பு மிளகாய் புரட்டிட்டேன். பரவாயில்ல, அது கூட கொஞ்சம் தயிரையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி மேக்னேட் பண்ணி வச்சிடலாம் ஓகேங்களா. அப்புறம் நம்ம செய்யும்போது பார்த்துக்கலாம், மேக்னேட் ஆகட்டும் ஓகே. ஊறட்டும் நேரம், அப்புறம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம
வச்சுக்கலாம். சின்ஸ் இட் இஸ் பட்டர் சிக்கன்ங்கிறதுனால நம்ம பட்டர் தான் யூஸ் பண்ண போகிறோம். அந்த கூட கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் நம்ம சோக் பண்ணி வச்சுக்கோங்க அந்த சிக்கன். இதை நம்ம என்ன பண்ண போகிறோம், இதில் போட்டு பாதி வேக வச்சு எடுத்துக்கணுங்க. ஃபுல் வேகன்னா கூட பரவாயில்ல, பாதி வேக வச்சு எடுத்துக்கணும். ஓகே பாருங்க, சிக்கன் நல்லா பாதி வந்துட்டு இருக்குங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவோம். ரொம்ப போட்டு முறிச்சு எடுத்துடாதீங்க சிக்கன் 65 மாதிரி, அப்புறம் அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்காது குழம்புக்கு. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பண்ணி வச்சுருங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க, இது ஜஸ்ட்டு இந்த பட்டரும் எண்ணெயும் மிச்சம்தான் இருக்குது. ஸோ இதுலேயும் நம்ம என்ன பண்ணலாம், அந்த கிரேவிக்கானதெல்லாம் போட்டுக்கலாம். அந்த பட்டை லவங்கம் இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் பொறிச்சு எடுத்துருங்க. கேஷ்யூஸ் கொஞ்சம் ஒரு 10 கேஷ்யூ எடுத்து அதை போட்டு அதையும் ஜஸ்ட்டு வறுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த வெங்காயத்தை போட்டு ஃப்ரை பண்ணுங்கள். ரொம்ப டீப் ஃப்ரை எல்லாம் ஆக வேணாம், ஏன்னா நம்ம இதை வந்து மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ண தான் போகிறோம். ஸோ ஜஸ்ட்டு இந்த கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி வந்தால் போதும். அதனால தான் அந்த வெங்காயம் கூட பாருங்கள் பெருசு பெருசாக தான் கட் பண்ணி போட்டிருக்கேன், ரொம்ப சின்னதெல்லாம் போடல. ஓகேங்களா, இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ பாருங்கள் இதில் இஞ்சி பூண்டு விழுது அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது போட்டாச்சுன்னா கொஞ்சம் நேரம் வதக்கணுங்க, ஏன்னா அந்த பச்சை வாசனை தெரியும். நம்ம கிரெயின் பண்ணால் கூட அந்த பச்சை வாசனை இருக்கும். அதனால் கொஞ்சம் நேரம் இஞ்சி பூண்டு வேக போட்டு வதக்கிக்கோங்க. தென் யூ ஹவ் டு ஆட் டமாட்டோ, மூணு தக்காளி. பட்டர் சிக்கன் போது கொஞ்சம் சோர் டேஸ்ட் வந்தால் தான் நல்லாயிருக்கும், அதனால தான் மூணு தக்காளி போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். போட்டு நல்லா வதங்கட்டும், தக்காளி நல்லா வதங்கட்டும். இது கூட
garam masala and kulambu mulagai thool add panikkorom. காரத்துக்கு மாதிரி குழம்பு மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஏன்னா அதில் பச்சை மிளகாய் அது இதெல்லாம் சேர்க்கல, அதனால காரம் வேணும்னா ஜாஸ்தி போட்டுக்கோங்க. எங்களுக்கு கம்மி போதும், ஸோ அதனால கம்மியாக போட்டிருக்கேன். இது கூட கொஞ்சம் கரம் மசாலா பவுடர், அதையும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா ஜெல்லாகிடுச்சு பாருங்கள். இப்போது இது என்ன பண்ணணுன்னா, நல்லா மிக்சியில் போட்டு ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கணும். சூட்டோடு போட்டு அரைக்காதீங்க, மிக்சி ஜாரில் சூட்டோடு போட்டு அது தெரிச்சிரும். ஸோ கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு நம்ம அரைச்சிட்டு நெக்ஸ்ட்டு ப்ரொசீஜர் என்னென்னு பார்க்கலாம். ஓகேங்களா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வதக்குனது வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கிட்டோம். அரைச்சி வச்சுக்கோங்க இது. அப்புறம் கடாயி சூடானதுக்கப்புறமா எகெயின் யூ ஹவ் டு ஆட் லிட்டில் பட்டர். அதை உருகட்டும், அதுக்குள்ள நம்ம இதை வந்து இதில் நம்ம ரொம்ப திக்காக இருக்குது. ஸோ வி கேன் ஆட் சம் வாட்டர். இப்போ நம்ம பட்டர் சிக்கனோட கிரேவி ரெடி ஆயிட்டு இருக்கு. உப்பு பார்த்துக்கோங்க, தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நம்ம அந்த வறுத்து வச்சுருக்கோம்ல சிக்கன், அந்த சிக்கனை தூக்கி இதில் நம்ம போடணும். ஸோ இந்த கிரேவியில் இது போட்டு நல்லா ஒருத்தரை கூட வேக வச்சிடலாம். ஆல்ரெடி இது வந்துருச்சு, ஒரு 80% வெந்துருச்சு சிக்கன். இனி இதில் போட்டு நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, டைமி நம்ம நான் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்த்துடலாம். ஓகே, இப்போ நம்ம ஊற வச்ச மாவு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள் எப்படி பூத்து வந்துருக்கு பார்த்தீங்களா, ஈஸ்ட் போட்டுறதுனால தான் பாருங்கள் அழகாக வந்துருக்கு பாருங்கள். இப்போ நம்ம எகெயின் ஒரு போல் மாதிரி ஆக்கிட்டு ஒரு இதை எடுத்து ஒரு உருண்டை எடுத்து சப்பாத்தி மாதிரி தட்டிக்கலாம். ஓகே, நம்ம சப்பாத்தி மாதிரி ரொம்ப நைஸாக திரட்ட வேண்டாங்க, நான் கொஞ்சம் திக்காகவே இருக்கட்டும். ஓகேங்களா, ஸோ இது ரெடி ஆகிடுச்சு. இனி தவா
ஹீட் பண்ணிட்டேன். ஓகே போடுறேன். எப்பவுமே இது போட்டதுக்கப்புறம் சும்மா புரட்டி 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 போடக்கூடாது. ஜஸ்ட் ஒன்ஸ் போட்டோமா இனி அடுத்த திருப்பி போட்டுட்டு நம்ம அது மேலே பட்டர் அப்ளை பண்ணால் போதும். பாருங்க சைடில் குழம்பு ரெடி ஆகிட்டுருக்கு. பட்டர் சிக்கன் இஸ் ரெடி. நல்லா தளத்தலாம் கொதிக்குதுங்க. இதில் என்ன பண்ணலாம் வேணும்னா, இது வந்து ஒன்லி ஆப்ஷனில் தான், வேணும்னா போட்டுக்கோங்க இல்லைனா வேணாம். கொஞ்சோண்டு சோயா சாஸ் நம்ம ஆட் பண்ணோன்னா அந்த ஹோட்டல் டேஸ்ட் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா, கலரும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ பட்டர் சிக்கன் இஸ் ரெடி நவ். ஓகேங்களா, இனி நான் கூட சேர்ந்து நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். நான் பாருங்க சரிங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், இது பட்டர் நான்ங்கிறதுனால நம்ம கொஞ்சம் பட்டரை ஆட் பண்ணிக்கலாம். வெந்ததுக்கப்புறமா நீங்கள் திருப்பி திருப்பி போட்டுக்கோங்க, நோ ப்ராப்ளம். ஸ்டார்டிங்லே திருப்பி 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 போட்டிங்கன்னா அதோடய சாஃப்ட்னஸ் வராது. ஸோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பட்டர் சிக்கன் இஸ் ஆல்சோ ரெடி. சுட சுட பட்டர் சிக்கன் அண்ட் நான் இஸ் ரெடி. இப்போ இது பிச்சு காட்டுறேன் பாருங்க எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு. சரிங்களா, உள்ளே பாருங்க சூடாக இருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எல்லாரும் அம்மா எஸ்எஸ் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை டச் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் இனிமேல் போடுற ஃபர்தர் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Bye, stay connected friends. Thank you.